ஓகே சார். திருவாரூர் தியாகராஜர் சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான கமலாலய குளம் என்று பக்தர்களால் நீண்ட நெடிய காலம் போற்றப்பட்டு வழிபாட்டிற்குரிய தலமாக விளங்குகின்ற இந்த குளத்தினுடைய மதில் சுவர் 101 அடி நேற்று அதிகாலை 3:30 அளவில் சரிந்து விழுந்ததை அறிந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையோடும் மாவட்ட ஆட்சியாளர்களோடும் தொடர்பு கொண்டு உடனடியாக விழுந்த இந்த மதில் சுவரினுடைய அந்த டபிரிஸுகளை உடனடியாக அப்புறப்படுத்தவும் மேலும் இதனால் எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் நீராட வருகின்ற பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் நம்முடைய இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துடைய ஆணையாளர் அவர்களும் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளரும் இன்றைக்கு இந்த இடங்களை ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த குளம் என்பது ஏற்கனவே 2012 2 முறை இதேபோல் எதிர்புறத்திலே சரிந்திருக்கின்றது. 2014 இதேபோல் சரிந்திருக்கின்றது. ஓடியாக அது சீர் செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இப்பொழுது 101 அடி அளவிற்கு விழுந்த இந்த மதில் சுவர் தொடர்ந்து ஒரு 40-50 அடிகள் சேதாரம் ஏற்படுகின்ற வகையில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. முழுமையாக இந்த விழுந்த சுவரை கட்டுவதற்கும் ஒட்டுமொத்தமாக இந்த திருக்குள கமலாலய திருக்குளத்துடைய மதில் சுவரை வல்லுநர்களை வைத்து சிறத்தன்மையை ஆராய்ந்து போதிய அளவிற்கு அதற்கு நிதியை பெற்று நிரந்தரமான ஒரு தீர்வைக்கான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஒருங்கிணைந்து அதிவேக ஏற்பாடுகளோடு புனரமைத்து குளம் முழுவதும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு போதிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு அனைத்து வகையான முன்னெச்சரிக்கையோடு இந்த குளம் வெகு விரைவில் இந்த மதில் சுவர் கட்டி முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இடம் அந்தந்த இடத்திலே தான் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கின்ற அந்த இடத்தை ஆய்வு செய்வோம். நிச்சயம் சட்டத்தின்படி அந்த இடங்களை மீட்பதற்குண்டான நடவடிக்கை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே இது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆய்வினுடைய இறுதி கட்டம் நெருங்கின்ற பொழுது அறிக்கையாக பெறப்பட்ட பிறகு மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு உண்மையில் இருக்குமானால் அகற்றப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அந்த இடங்கள் சொந்தமாக்கப்படும். கள்ளுத்தேரை பொறுத்தளவில் சுற்றி அந்த மரங்களை நடுவது செடிகளை வைப்பது போன்ற பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. அது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை வாய்ந்த கோயில் என்பதால் மாண்புமிகு நீதிமன்ற குழு ஒன்று இருக்கின்றது. அந்த குழுவிற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. மாவட்ட குழு, மாநில குழு, தொல்லியல் குழு, இந்த 3 குழுக்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற குழு அனுமதிக்காக காத்திருக்கின்றோம். 18.9 லட்சம் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து என்றைக்கு நாங்கள் இங்கே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஆய்வு செய்துவிட்டு சென்றோமோ அதிலிருந்து அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் நம்முடைய நிருபருடைய இந்த கோரிக்கை நிறைவு செய்யப்படும், நிறைவேற்றி தரப்படும். கொரோனா நோய் தொற்று தான் நம்மை மக்களிடந்து காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுத்து வருகின்றார். முதலில் 4 நாட்கள் தரிசனம் இருந்ததை இப்போது 7 நாட்கள் ஆக்கியிருக்கின்றார். ஓடாதிருந்த 65 தங்க திருத்தேர்கள், 49 வெள்ளி தீர்த்தர்கள் இப்பொழுது கோயில் உலா வந்திருக்கின்றன. தொடர்ந்து அனைத்து திருவிழாக்களையும் படிப்படியாக கொரோனா நோய் தொற்றினால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற நிலை வந்தவுடன் உங்களுடைய இந்த கோரிக்கையும் பக்தர்கள் சார்பில் நிறைவேற்றி தரப்படும். ஆய்வு செய்து டெக்னிக்கல் கமிட்டியை உருவாக்கி இந்த சுற்றுச்சூழல் இருக்கின்ற மதில் சுவரை பாதுகாக்கின்ற மீண்டும் ஒரு முறை விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்குண்டான அனைத்து முன்னேற்பாடுகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள அறநிலையத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அறிவுறுத்தியிருக்கின்றார். நிச்சயம் வருகின்ற காலங்களில் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கப்படும். 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தவர்கள் கண்டுபிடித்த சிலைகளுடைய சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 5 மாதங்களிலே சிலைகள் கண்டுபிடித்த சதவீதத்தை எடுத்துக்கொண்டால்
கிட்டத்தட்ட காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள் விட 40% சிலைகள் இந்த ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நிருபர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினீர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஐடியல் விங்கோடு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். முழுவதுமாக ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது எத்தனை சிலைகள் திருடப்பட்டு வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்ட வெளிமாநில கடத்தப்பட்ட சிலைகளை மீட்டிருக்கின்றோம். எத்தனை சிலை கடத்தலை தமிழகத்திலே இருந்து செல்வதற்கு முடியாமல் தடுத்திருக்கிறோம் என்ற விவரங்களை நிச்சயம் அளிப்போம். தற்போது சிலைகளை பாதுகாக்கின்ற வகையில்தான் கடந்த ஆட்சி காலத்தில் 3087 இடங்களில் ஸ்ட்ராங் ரூம் கட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். அது 2017 அதற்குண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 2018 எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அது இதுவரையில் அவர்கள் இப்படி அரசாணை வெளியிட்ட பிறகு தொடர்ந்து 4 ஆட்சியில் இருந்தபோதும் அதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்றைக்குத்தான் சென்னையிலே வாதேஸ்வரர் என்ற ஒரு திருக்கோயிலே முதல் முதலாக ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ரூமை கட்டி மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுகளோடு அதை திறந்து வைத்திருக்கின்றோம். கூடிய விரைவில் 3085 திருக்கோயில்களுக்கு ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற அந்த பாதுகாப்பு அறையை வெகு விரைவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டி முடிப்பதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளும்.